வேகமாக வளர்ந்து வரும் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் சிறந்த வருங்காலத்தை வழங்குகிறது 22 வருட தொழில்முறை அனுபவம் பெற்ற மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். உள்நாடு மற்றும் வெளிநாடு வேலைவாய்ப்பில் முதலிடம் பெற அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு உயர்தரமான கல்வியை வழங்குகிறது. மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், சென்னை. We are committed to make bright students. இப்போ நம்ம வீடியோல வந்து எதை பத்தி பார்க்க போறேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு முக்கியமான அஃபிஷியலான நியூஸ் தான். ஸோ வந்து என்னென்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான நியூஸ். ஃபர்ஸ்ட் வந்து கேபி அன்பழகன் சார் வந்து செமஸ்டர் எக்ஸாமை பற்றி வந்து சூப்பரான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும், அதுக்கப்புறமா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சைடுலேருந்து செமஸ்டர் எக்ஸாமை பற்றி ஒரு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே ரொம்ப முக்கியமான நியூஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். ஓகே, கேபி அன்பழகன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து எக்ஸாமை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் ஆன்லைன் மோடில் வந்து எக்ஸாம் நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏற்கனவே வந்து கேபி அன்பழகன் சார் சொல்லியிருந்தாங்க, ஆஃப்லைன் தான் எக்ஸாம் நடக்க போது எல்லாத்துக்குமே. அந்தந்த சென்டரில் வந்து ரொம்ப பக்கமாக நாங்கள் வச்சுருக்கோம், அதனால் வந்து ஆஃப்லைனில் சோஷியல் டிஸ்டன்ஸோடு நாங்கள் எக்ஸாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேபி அன்பழகன் சார் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற ஒரு அப்டேட் என்ன கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, மாணவர்கள் வந்து ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் மோட் ரெண்டு எக்ஸாமும் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு விதமாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஏற்கனவே சொல்லிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து அந்தந்த சென்டர் வந்து அவங்கவுங்க நேட்டிவ் பிளேஸ், அதாவது எங்கே வீடு இருக்கோ அது பக்கத்துலேயே வந்து சென்டர்ஸ் உருவாக்க போகிறாங்களாம். இந்த குவாரண்டைனில் மெடிக்கலுக்காக லைக் வந்து ஹாஸ்பிட்டலாக மாறித்திருக்கும் காலேஜை தவிர வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கூல்ஸ் இல்லை வேறு ஏதாவது காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே வந்து சென்டராக மாற்ற போகிறாங்களாம். ஒரு கிளாஸில் வந்து லைக் 22-12 நம்பர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஒருவேளை நீங்கள் வந்து வெளி ஸ்டேட்டில் இல்லை வெளி மாநிலத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைன் மோடில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆஃப்லைனில் எழுதுறவங்களுக்கு தியரி எக்ஸாம் இருக்கும், ஸோ ஆன்லைன்லேயும் அதே மாதிரி தியரி எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்து மிகப்பெரிய டவுட்டாக எழுந்திருக்கு. ஸோ வந்து இது எந்த அளவு பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய டவுட்லாம். ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அடுத்த விஷயம் எதை பற்றினா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பிஇ பொறியியல் படிக்கும் மாணவர்களுக்கு August 31 வரைக்கும் தான் வந்து செமஸ்டருக்கான கட்டணம் வந்து செலுத்துவதற்கு டைம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கேஸோட இயரிங் வந்து இன்னைக்கு ஹைகோர்ட்டில் நடக்க போகுது. ஸோ அதனால் வந்து அண்ணா யூனிவர்சிட்டின் சூப்பராக ஒரு அப்டேட் மீண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கட்டணம் செலுத்துவதற்கான டேட்டை வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், September 19 வரைக்கும் இதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அதுக்குள்ளே வந்து நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒருவேளை நீங்கள் September 2 வந்து கட்டணம் செலுத்தவில்லைன்னா அந்த நாமினேட் பேர்லேருந்து உங்கள் லிஸ்ட்லேருந்து உங்கள் பேர் வந்து தூக்கிடுவோம் அப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டு, அப்படிலாம் ஒரு பயத்தை வந்து கிளப்பி விட்டுருந்தாங்க. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்த அப்டேட் வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது. ஸோ வந்து அவங்க கொடுக்குற அப்டேட் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஆனால் வந்து ஒரே ஒரு கேள்வி வந்து மீண்டும் மீண்டும் அவங்க யோசிக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் ஒரே கொஸ்டின் பேப்பரில் எப்படி எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழுந்திருக்கு. ஸோ அந்த கேள்விக்கான விடை வந்து நம்ம அரசாங்கம் தான் கொடுக்கணும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த இந்த மாதிரி எல்லா நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.